தமிழில் அறியப்படும் பெரும்பாலான சொற்கள் கூட்டம் கூட்டமாகவே காணப்படுகின்றன. இதை வந்து இதுதான் ஞானப்பிரகாசரை கவர்ந்த ஒரு சிந்தனை. இலக்கணம் கற்றவர்கள் அவற்றில் சிறு பகுதிகளையும் ஆய்வாளர்கள் பெரும் பகுதிகளையும் வெளிக்கொணர்ந்துள்ளனர். இலக்கண ஆசிரியர்கள் சுருக்கமாக கூறியது பலருக்கு விளங்காமல் போனது. தமிழ் சொற்களை அவை எண்ணிக்கையில் அறிய இயலாவிட்டாலும் பிற உலக மொழிகளோடு நுணுக்கமாக ஆய்வு செய்யும் போது பல தமிழ் சொற்கள் கூட்டம் கூட்டமாக அமைந்துள்ளன. அவ்வாறு கூட்டமாக உள்ள சொற்கள் ஒரு குடும்பம் போல் உள்ளன. ஒரு குடும்பத்தின் சாயல் மற்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளது போல தமிழ் குடும்ப கூட்ட சொற்கள் ஒற்றுமை நயத்துடன் தொடர்பு கொண்டுள்ளன. அவை வேறு தமிழ் சொற்கூட்டங்களோடும் தொடர்பு கொண்டு உறுப்பினர்களாக உள்ளன. இதுதாங்க அவரை கண்டுபிடித்த முதல் தமிழில் சொற்கள் வந்து தனித்தனியாக இல்லை, கூட்டம் கூட்டமாக குடும்பம் உறவுகள் என்று சொல்வதை போல மக்கள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் உறவுகளைப் போல சொற்களும் தங்களுக்குள் உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு கூட்டம் கூட்டமாக உள்ளன என்பதை அவர் முதல்ல தொல்காப்பியருக்கு பிறகு ஞானப்பிரகாசம் தான் அதை கண்டுணர்ந்தார். இப்போ உழு, உளி, உலை, உழை, உழ, உழல், உளர், சுழல், உழறு, குழறு, உழற்று, சுழற்று, சுலவு, சில்லு, சுற்று, சுலவு, துழாவு, துருவு என்பது இப்போ ஒரு குடும்ப சொற்களுக்கு கூட்டமாக உள்ள சொற்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதை போல பல நூறு சொற்கூட்டங்கள் தமிழில் இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த பகுதியை நாம இங்கே வைத்திருக்கிறோம். இப்ப இந்த சொற்களுக்கான பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது உள் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து அவை வருகின்றன. உள், உழு, உழ, உழு. உழு என்பதற்கு கொழுவை செலுத்தி துளைத்தல், மண்ணை துளைத்தல் என்று பொருள். அடுத்தது உள், உள், உள, உளி என்று நிகழ்கிறது. அதற்கு என்ன பொருள்னா ஒன்றினுடைய உட்பொருளை கிளறி எடுத்தல். உளி அந்த வேலையை தான் செய்யுது. உள், உல, உலை. உள்ளிருப்பதை வெளியே தள்ளுதல். உல பொங்குதுன்னு சொல்றோம், உல எறையுதுன்னு சொல்றோம். உள், உள், உலை. உழைதல் என்பது உட்புறமாக விழுவது. உள், உழ, உழல், உளர், உழறு, உழற்று, சுழல், சுழறு, உளவு, சுளவு, உழவு, துழவு, துழாவு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த துளைத்தல், தோண்டி எடுத்தல் என்ற பொருளிலே வர சொற்கள் தான் இதெல்லாம். உள், உரு, உருவு, துருவு. துருவு என்பது உள்ளிருக்கின்ற ஒரு பொருளை துருவி வெளியிலே எடுப்பது. தேங்காயை திருவு என்று சொல்லுவாங்க. திருவு என்று சொல்லக்கூடாது, துருவு என்றுதான் நாம் அதை சொல்லணும். மேற்கண்ட சொற்கள் உள் என்ற சொல்லிலும் இருந்தவை. இவை அனைத்தும் உள்ளீடு, உள், இன்னர் என்னும் சொற்பொருளை கொண்டு விரிந்தவையாகும். மேற்கொண்ட சொற்கள் தான் அத ஒரு கூட்டம்
அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அது ஒரு சொற்கூட்டம். இப்ப அடுத்த இன்னொரு சொற்கூட்டத்தை பார்ப்போம். இழி, இற, இறங்கு, இறை, இறைஞ்சு, இழி, கீழ், கீறு, கீண்டு, கிழ, கிடங்கு, கிழ, கிழங்கு, கேழல், கேணி, கிணறு, இரு, இடு, விழு, இடம், இடை, இறை, ஈடு, இழு, ஈர், இழு, இடுக்கு, இணு, இணுங்கு, விடு, விடுங்கு, இலை, கிளை, இணர், இணா, இணாட்டு, ஏடு. மேற்கண்டவே இது ஒரு கூட்டம். நாம உள் என்ற சொல்லு நாம முதல்ல பார்த்தது வந்து அந்த உள் இருத்தல், உட்பொருளை வெளியேற்றுதல் என்ற கருத்துல அந்த கூட்டத்தை பார்த்தோம். இப்போ இந்த கூட்டம் வந்து கீழ் நோக்கி செல்லுதல் என்ற பொருளை தரக்கூடியவை. அது துருவி எடுத்தல், கிண்டி எடுத்தல் என்ற பொருளை தரக்கூடியவை. இந்த கூட்ட சொற்கள் கீழ் நோக்கி செல்லுதல் என்ற பொருளை தரக்கூடியவை. இப்போ இல், அந்த உள் என்ற வேர் உட்பொருளை காட்டும் வேராக இருந்த அந்த நிலையில இந்த இல் என்ற வேர் கீழ் நோக்கி செல்லுகின்ற பொருளை உடைய சொற்களை விரிவுபடுத்துகின்றன. இப்போ இல், இழ், இழி, இது இந்த சொற்கள் கீழ் இறங்குதல் அல்லது நிலவு சாய்தல். இல், இற, இறங்கு, மரத்தினின்றும் இறங்குதல். இறங்கு என்பது இடையினரா போடும்போது, இறங்கு என்பது கடினமான அந்த உள்ளத்தை மென்மைப்படுத்தி கீழே இறக்குவது தான் இறங்கு. வல்லினம் போடும்போது மேலிருந்து இறங்குவது என்ற பொருள். இல், இற, இறங்கு, கல் மனதை தளர்த்தி கொள்வது. இல், இல், இறைஞ்சல், கீழ் நோக்கி தாழ்ந்து வேண்டுதல், இறைவன் முன்பு தாழ்ந்து வணங்கி வேண்டுதல். இல், இல், கீழ், கிழி, கிழி, கீழ் கிடந்ததை தேடுதல். கிழித்தல் என்பது கீழே உள்ளவற்றை தேடுதல். கீன்றல், கீறல், கிண்டல் இவையும் அப்பொருள் கொண்டவையே. இடங்கு, கீழ் நோக்கிய இடம். இந்த இடங்கு என்ற சொல்ல ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு நான் குமரி மாவட்டத்தில் ஒரு மகள் வந்து காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்த குமரி மாவட்டத்து நண்பர் என்னுடைய அருகில் அமர்ந்திருந்தார். அந்த மகிழ்வுந்தை காரை ஓட்டியவர் கோயம்புத்தூர்காரர். அவரிடம் ஓரிடத்துல வரும்போது இடங்கு இருக்கு, பார்த்து ஓட்டுங்க என்று சொன்னார். அவர் சொல்லி முடிப்பதற்குள்ள ஒரு பள்ளத்தில் அந்த மகிழ்வுந்தினுடைய இடது பக்க முன் சக்கரம் இறங்கிட்டு. அப்போது தான் எனக்கு அந்த இடங்கு என்பது ஒரு பள்ளம் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல் என்ற ஒரு உண்மை எனக்கு தெரியுது. அவரு ஓட்டுநர் கோயம்புத்தூர் நண்பராக இருந்ததால் அவருக்கும் புரியல. அவர் இடங்கு என்பதை பற்றி அவர் எந்த சிந்தனையுமே இல்லாமல் தான் அந்த மகிழ்ந்தை ஓட்டி சென்றார். இந்த இடங்கு என்பது கீழ் நோக்கி செல்வது என்ற பொருள்கள் அந்த கிடங்கு என்ற சொல்லு கூட வரும். கீழ் அடங்குதல் கிடங்கு. இப்போ கிழங்கு அந்த சொல் கீழ் நோக்கி செல்வதை குறிப்போம். கேழல், தரையை துளைத்து உண்ணும் விலங்கு பன்றி. பன்றிக்கு கேழல் என்று பொருள். அது தன்னுடைய மூக்கால் துளைத்து அந்த வேர்களை உண்ணுகின்ற ஒரு விலங்கு. அந்த கேழல், கேண்,
கேண கேணி என்ற அடிப்படையில கிண்டப்பட்டது தான் கேணி, கிண்டப்படுவது கேணி கிணறு. செடிகள் கீழே தொங்கும் இலை இவற்றையும் அந்த கேணி என்ற சொல்லு குறிக்கின்றது. மேற்சொல்லப்பட்ட பொருள் சொற்கள் எல்லாம் இருள் ஈழ் என்ற கீழ் நோக்கும் பொருளை கொண்ட சொற்களுக்கான வேர்களாகும். இப்ப இது வந்து ஒரு கூட்டம், இது கீழ் நோக்கி செல்லுதல் என்ற பொருளை விளக்குகின்ற ஒரு கூட்டம். தமிழை இவ்வாறு மேலும் பல சொற்கூட்டங்கள் உள்ளன. இதுல கண்டறியப்பட்டவை சிலதான், இன்னும் கண்டறியப்படாத சொற்கூட்டங்கள் பல உள்ளன. தொன்மை காலத்துல பழங்காலத்துல சொற்கூட்டங்கள் குறைவாக தான் இருந்தது. காலப்போக்கில தமிழினுடைய வளர்ச்சியினால சொற்கூட்டங்கள் மிகுந்து சொற்கள் உருவாகின, வளர்ந்தன. அவற்றையெல்லாம் வகைப்படுத்தி கூட்டங்களை சேர்ப்பதற்கான ஆய்வுகள் இதுவரையில சரியான அளவில் நடைபெறவில்லை. இந்த சொற்களை எல்லாம் வகைப்படுத்தி கூட்டம் கூட்டமாக சேர்ப்பதற்கான ஆய்வுகளை நாம முன்னெடுக்க வேண்டும். ஒரு வேர்ச்சொல் ஒரு பொருளை குறித்து அறியப்பட்டாலும் அது விரிவடையும் போது வெவ்வேறு பொருள் கொண்ட தொடர்புடைய தொடர்பு இல்லாத சொற்களாகவும் விரியும். ஒரு வேர் சொல்லில் இருந்து விரிகின்ற சொற்கள்லாம் அந்த வேர் என்ன பொருளை கொண்டிருக்கிறதோ அந்த பொருளைத்தான் கொண்டிருக்கும் என்று நாம எதிர்பார்க்க கூடாது. அந்த வேருக்கு எதிர்மாறான பொருளை கூட அது உருவாக்குகின்ற சொற்கள் கொண்டிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, கண் என்ற வேர் கருமையை குறிக்கும். கண் ரெண்டு சுழி, கண் என்ற வேர் கருமையை குறிக்கும். இந்த கண் என்ற சொல்லு கண் என்று விரிந்தது. மூணு சுழி, கண் என்பது கண் என்று விரிந்து கருமை நிறத்தை தான் குறிக்குது. அது உடலினுடைய ஒரு உறுப்பு. கண் என்றால் கருமை என்றுதான் பொருள். அந்த வழியில் வந்தது தான் கண்ணன். இப்ப இந்த கண் என்ற பெயர்ச்சொல் அது வினைச்சொல்லாக மாறும்போது கான் என்று விரிகின்றது. கண் என்ற சொல் கான் என்று வினையாக விரிகின்றது. இது என்ன, கண்ணினுடைய வேலையை விளக்குகின்ற வினைச்சொல்லாகும். இப்போ கண் என்பது கண், கண், கான் இப்படி வந்து விரிவடைகிறது. இப்ப இந்த கான் என்ற சொல்லு பார்த்தல் என்ற ஒரு வினையை சுட்டுகிறது. இப்போ நாம தெருவில் நடக்கும்போது நம்முடைய கண் பல பொருளை பார்க்கிறது. அந்த பொருள் பல பொருள்கள் நம் கண்ணுக்கு புலப்பட்டாலும் கூட நம்மை கவருகின்ற ஒரு பொருளை மட்டுமே இந்த கண் விரும்பி பார்க்கிறது. அனைத்து பொருள்களையும் ஒரே நேரத்தில் பார்ப்பதில்லை. நம் கண் நம்மால் ஈர்க்கப்பட்ட ஒரு பொருளைத்தான் குறிப்பாக பார்க்கிறது. அந்த வகையில தான் கண் என்ற சொல்லு காண்மம், காண்மம் என்று விரிந்து அந்த விருப்பம் என்ற பொருளை தருகிறது. ஏனென்றால் நாம் பார்க்கின்ற அந்த பொருள் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருப்பதனால அந்த கண் என்ற சொல் விருப்பம் என்ற அடிப்படையில் காண்மம் என்று விரிகிறது. இந்த காண்மம் என்ற சொல் எழுத்து வடக்கில் வரும்போது காமம் என்று வருகிறது. காமம் என்ற சொல்ல இந்த சமஸ்கிருத தாக்கம் நமக்கு
ஒரு தவறான சிந்தனையை தமிழ்நாட்டிலே உருவாக்கிவிட்டது. காமம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்றுதான் பொருள். சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்வதை போல இந்த பாலியல் நுகர்வு தொடர்பான ஒரு கருத்தை தமிழ்ச்சொல்லான காமம் சொல்லுவது இல்லை. காமம் என்பது விருப்பம் என்று பொருள். மக்கள் ஒரு இடத்துல சென்று குடியேறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்ட இடமாக இருக்க வேண்டும். நீர்நிலைகள் இருக்க வேண்டும், வேளாண்மை செய்வதற்கேற்ற நிலம் இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு வாய்ப்புகளை கொண்ட ஒரு இடத்துல தான் மக்கள் விரும்பி சென்று குடியேறுவார்கள். அப்படி அவர்கள் விரும்பி சென்று குடியேறுவதனால அந்த ஊரினுடைய பெயரும் காமம் என்றே அழைக்கப்பட்டது. காமம் என்பது அந்த காலத்தில் ஊர் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை குறிக்கின்ற ஒரு சொல். அது காலப்போக்கிலே அந்த காமம் என்ற சொல் வழக்கிழந்து போனாலும் கூட இன்றைக்கும் கதிர்காமம் என்ற ஒரு ஊரை கூட நம்மால அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஆக இந்த காமம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. இந்த காமம் என்ற சொல்லத்தான் சமஸ்கிருதத்துல கிராமம் என்று அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், திரித்து கொண்டார்கள். ஆகவே இப்போ கண் என்று கருமையை சுட்டிய அந்த வேர் காமம் என்று விருப்பம் என்று வேறு பொருளாக விரிவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு வேர்ச்சொல் அதனுடைய அடிப்படையிலேயே இப்ப கண் என்பது கருமை என்று சொன்னோம். இப்ப அந்த கண் என்ற சொல்லு விரிவடையும் அனைத்து சொற்களும் அந்த கருமை நிறத்தோட தான் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. அது விரிவடையும் போது அந்த சொற்களுக்கு மாறான பொருள் உள்ள சொற்களையும் அந்த வேர் உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம பார்க்கிறோம்.